வணக்கம். சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்பட்ட இந்திய ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் உளவு பார்த்த சீனா. வடக்கு காசாவில் மீண்டும் புகுந்த ஆஸ்திரேலிய படைகள், ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. ஹாசா பிரச்சினையினை கட்டுப்படுத்த தெரியாதவர் பைடன், ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஹாசாவில் ஸ்ட்ரேலின் தாக்குதல், உடனடியாக நிறுத்த வலியுறுத்தும் பிரான்ஸ். ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல், உக்ரைனின் தொலைக்காட்சி கோபுரம் தகர்ப்பு. கடந்த ஏப்ரல் 19 இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரம்மாஸ் கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகளை டெலிவரி செய்தது. இந்த டெலிவரி பிலிப்பைன்ஸ் தயாராக கொண்டிருக்கும் போதே மேற்கு பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் ட்ராஃபி டிமா எனும் ஊடகவியலாளர் பார்வையில் பறந்து கொண்டிருந்த சீன இராணுவத்தின் WZ-7 ரக கண்காணிப்பு ட்ரோன் பட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த ட்ரோன் பறந்து கொண்டிருந்த பகுதி தென்சீன கடற்பகுதிக்குட்பட்ட வடமேற்கு பிலிப்பைன்ஸிற்கு அருகேயான பகுதியாகும். மேற்குறிப்பிட்ட சீன இராணுவத்தின் WZ-7 ரக ட்ரோன் சீன விமானப்படை மற்றும் சீன கடற்படை ஆகியவற்றால் பயன்படுத்தி வரப்படுகின்றது. இந்த ட்ரோனால் சுமார் 60,000 உயரம் மற்றும் 4,350 மைல்கள் தொலைவு வரை பறக்க முடியும் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன் தொடர்ந்து 10 மணி நேரம் பறக்கும் என கூறப்படும் நிலையில் சில நிபுணர்கள் இந்த ட்ரோனால் அதற்கு அதிகமான நேரம் பறக்க முடியும் என சந்தேகிக்கின்றனர். சீன ட்ரோன் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அருகே பறந்துள்ள சமயம் மிக மிக முக்கியமான நேரமாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு காரணம், இதற்கு பிறகுதான் இந்தியா பிரம்மாஸ் ஏவுகணைகளை டெலிவரி செய்துள்ளது. அதேபோல் பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்க படைகள் இடையேயான வருடாந்திர பாலிக்கட்டான் போர் பயிற்சிகள் துவங்க உள்ளன. மேலும் லூசான் தீவில் அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் தற்போது பிலிப்பைன்ஸ் 2வது தாமல் மணல் திட்டு மற்றும் ஸ்கார்போரோ மணல் திட்டு ஆகிய பகுதிகளை சீனா தனக்கு சொந்தம் என கூறி மீண்டும் பிரச்சினை செய்து வருவது ஆகியவை இதற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு 3 பிரம்மாஸ் வெற்றிகளை டெலிவரி செய்துள்ளது. ஒவ்வொரு வெற்றியிலும் தலா 3 ஏவு அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு ஏவு அமைப்பிலும் தலா 2 அல்லது 3 ஏவு குழாய்கள் இருக்கும். பிலிப்பைன்ஸ் இராணுவத்திற்கான ஹோரைசான் 2 நவீனமயமாக்கல் திட்டத்திற்காக இரு நாட்டு அரசுகள் நேரடியாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்த ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். மேற்குறிப்பிட்ட ட்ரோன் தாய்வான் அருகேயும் தென்பட்டுள்ளது. தாய்வானிய படைகள் மேற்கொள்ளும் போர் ஒத்திகைகள் மற்றும் வழக்கமான இராணுவ நடவடிக்கைகள் போன்றவற்றை கண்காணிப்பதற்காக இந்த ட்ரோன்கள் தாய்வான் எல்லைக்குள் சீன இராணுவத்தால் அத்துமீறி இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அவ்வப்போது தாய்வானிய இராணுவம் சீன ஆளில்லா விமானங்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் பற்றி ஊடக அறிக்கைகளை வெளியிடுவது வழக்கமாகும். வடக்கு காசாவின் ஒரு பகுதியில் ஸ்ட்ரேல் புதிய வெளியேற்றங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது ஆபத்தான போர் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ட்ரேல் மேலும் கூறியுள்ளது. பிராந்தியத்தின் வடகிழக்கில் உள்ள பீட் லஹியா பகுதியிலிருந்து மக்கள் தப்பிச் செல்லுமாறு வலியுறுத்தப்படுவதாக ஆஸ்திரேலிய இராணுவ செய்திகள் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதி பெய்ட் ஹனபுன் நகரத்திலிருந்து சிறிது தொலைவில் உள்ளது. அங்கு ஆஸ்திரேலிய டாங்கிகள் ஒரே இரவில் ஒரு புதிய ஊடுருவலை மேற்கொண்டனர். அருகிலுள்ள ஜபாலியா நகரம் மற்றும் ஜீதபுன் மாவட்டத்தில் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. குறித்த பிரதேசங்கள் கமாஸ் போராளிகள் குடிகொண்டிருப்பதாக கிடைத்த செய்திகளை அடுத்து அங்கு ஆஸ்திரேலிய படைகளை ஊடுருத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர பாலஸ்தீனத்தை வேண்டி பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டங்கள் கட்டுப்பாட்டை மீறி வருவதால் ஸ்ட்ரேல் அரபு உறவுகளின் அதிபர் பைடன் திறமையற்றவர் என்று முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டினார். நியூயார்க் நகரில் ஹோல்வேயில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே இத்தகைய கருத்துக்களை அவர் முன்வைத்தார். கல்லூரி மட்டங்களில் என்ன நடக்கின்றது, இது உண்மையில் பைடன் மீது உள்ளது என்று ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் கூறுகையில் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். அமெரிக்கா ஸ்ட்ரேலுடன் நிற்கின்றது என்று அவர் கூறுகின்றார். ஆனால் காசா மீதான தாக்குதலில் அதன் படைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஸ்ட்ரேலுடனும் அரபு நாடுகளுடனும் ஒரே சமயத்தில் இணக்கத்தை பண விரும்புகின்றார்.
ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாத காரியமாகும் எனவும் தெரிவித்தார். தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேலின் தாக்குதல்களை பிரான்ஸ் கடுமையாக எதிர்ப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசா பகுதி கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாகவும் ரஃபா நகரின் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காசா பகுதியில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் மேக்ரோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பிராந்தியத்தின் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரே வழியாக இரு மாநில தீர்வை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசி உரையாடலில் கலந்துரையாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நிலையான யுத்த நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு கரையில் ஜூத குடியேற்றவாசிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களை பிரான்ஸ் ஜனாதிபதி கடுமையாக கண்டிப்பதோடு ஆஸ்திரேலிய அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரான கார்கிவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அந்த நகரின் தொலைக்காட்சி கோபுரம் தகர்க்கப்பட்டது. இது குறித்து உக்ரைன் அதிபர் வொளோதிமிர் ஜெலான்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த தாக்குதல் அந்த நகரின் மீது ரஷ்யா கட்டவிழ்த்து விடும் பயங்கரவாதத்தை வெளிப்படுத்துவதோடு நகர மக்களுக்கு தகவல்கள் சென்று சேர்வதை தடுக்க அந்த நாடு முயல்வதை உணர்த்துகின்றது என தெரிவித்துள்ளார். கார்வித் நகரம் அண்மை காலமாக ரஷ்ய படையினரால் அடிக்கடி குறிவைத்து தாக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் எல்லையையொட்டி அமைந்துள்ள அந்த நகரின் எரிசக்தி கட்டமைப்பை குலைக்கும் நோக்கில் ஏவுகணைகள் மூலம் ட்ரோன்கள் மூலமும் இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இதனால் அந்த நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் நகரின் தொலைக்காட்சி கோபுரமும் தகர்க்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கார்கிவ் நகர மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக தொலைக்காட்சி கோபுரத்தை ரஷ்யா தகர்த்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.